அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC குரூப் 4 பொது தமிழ் மாடல் எக்ஸாம் 13 பார்ட் 2 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். 9 வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். ஆன்சர் என்ன? பெரியார். ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு? ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு? ஆன்சர் 27/6/1970. எந்த ஆண்டு வழங்கியது? 1970 6 மாதம் 27 தேதி. தொண்டு செய்து படுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஆன்சர் என்ன? பாரதிதாசன். ஒளியமுது இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் உருவகம். ஆன்சர் என்ன? உருவகம். வெள்ளிக்கண்ணன் தான் எழுதிய எந்த நூலில் பிச்சைமூர்த்தியை பற்றி கூறியுள்ளார்? ஆன்சர் புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும். ஆன்சர் என்ன? புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும். வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் யார்? ஆன்சர் பிச்சைமூர்த்தி. ஆன்சர் என்ன? பிச்சைமூர்த்தி. நா பிச்சைமூர்த்தியின் புனை பெயர்கள் என்ன? ஆன்சர் பிக்ஷி மற்றும் ரேவதி. ஆன்சர் என்ன? பிக்ஷி மற்றும் ரேவதி. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் லா ஓட்ஸு. ஆன்சர் என்ன? லா ஓட்ஸ். ஆக்குக இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு வரும் என்ன வரும் சொல்லுங்க? வியங்கோன் வினைமுற்று. ஆன்சர் என்ன? வியங்கோன் வினைமுற்று. யசோதர காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஒரு சில இடத்த 320 அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்த 330 அப்படிம்பாங்க. ஆன்சர் என்ன? 320 அல்லது 330. இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் என்ன? புறநானூறு. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பெருஞ்சோழனிடம் கூறியவர் யார்? ஆன்சர் பிசிராந்தையர். ஆன்சர் என்ன? பிசிராந்தையர். நான் பகுத்தறிவும் கூட்டறிவும் உடையவன். நான் அண்டோனினஸ் ஆதலால் உருமுக்கு உரியவன். நான் மனிதன் என்பதால் உலகுக்கு உரியவன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மார்க்ஸ் அரேலியஸ். ஆன்சர் என்ன? மார்க் அரேலியஸ். தனி நாயகம் அடிகள் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை எங்கு ஆற்றினார்? ஆன்சர் இலங்கை. ஆன்சர் என்ன? இலங்கை. உருண்டது என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் என்ன? ஒன்றன்பால் வினைமுற்று. ஆன்சர் என்ன? ஒன்றன்பால் வினைமுற்று. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை எழுதியவர் ரா மீனாட்சி. கூற்று 2, ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாண்ஜி. ஆன்சர் என்ன? கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போ கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்?
ஆன்சர் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்தவனா, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற ஹைக்கு கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் அமுதோன். ஆன்சர் என்ன? அமுதோன். அடுத்தவினா, வெட்டு கிளியின் சத்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. வெட்டு கிளியின் சத்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற ஹைக்கு கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் பாஷோ. ஆன்சர் என்ன? பாஷோ. குறுந்தொகையின் அடி வரையறையை கூறுக. குறுந்தொகையினுடைய அடி வரையறை என்ன சொல்லுங்க? நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டதுதான் குறுந்தொகையினுடைய அடி வரையறை. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கு பிறந்தார்? ஆன்சர் திப்பனம்பட்டி. ஆன்சர் என்ன? திப்பனம்பட்டி. பொறுத்துகவில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அல்லல். அல்லல்னா சேறு, பழனம் நீர்மிக்க வயல், ஒரியி. ஒரியிக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரியினா அஞ்சி. பார்ப்பு குஞ்சு. அப்போ ஆன்சர் என்ன? பி. ஆன்சர் என்ன? பி. அடுத்தவினா, அல்லல் படனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்புலியினம் தம் இப்புள்ளியினம் தம் என்ற முத்தொள்ளாயிர பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஓகே, ஆன்சர் சொல்லட்டுங்களா? தற்குறி பேற்றணி. ஆன்சர் என்ன? தற்குறி பேற்றணி. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? ஆன்சர் ஐந்தாம் நூற்றாண்டு. ஆன்சர் என்ன? ஐந்தாம் நூற்றாண்டு. மண் உர ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண் உர ஊங்கிய பல்படை பொரிசை என்ற மதுரை காஞ்சி பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். ஆன்சர் என்ன? மாங்குடி மருதனார். அடுத்தவினா, பொறுத்துகவில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மாகால் பெருங்காற்று, முன்னீர் கடல், பனை முரசு, கயம் நீர்நிலை. ஆன்சர் ஏ. ஆன்சர் என்ன? ஏ. மதுரை காஞ்சியினுடைய சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் பெருகுவல மதுரை காஞ்சி. பெருகுவல மதுரை காஞ்சி. அடுத்தவினா, மக்களின் நாகரிகம் முழுமையும் வளமையும் அடைந்த இடம்? ஆன்சர் மருதம். ஆன்சர் என்ன? மருதம். அடுத்தது, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது கருவியாகு பெயர். கூற்று இரண்டு, பைங்குள் வளர்ந்தது என்பது கருவியாகு பெயர். ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஆன்சர் கூற்று ஒன்று சரி, இரண்டு தவறு. அடுத்தவினா, இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ச தமிழ்ச்செல்வன். ஆன்சர் என்ன? ச தமிழ்ச்செல்வன். அடுத்தவினா, அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். ஆன்சர் பெரியார். பின் வருநிலை அணி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் மூன்று வகைப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் சொற்பொருள் பின் வருநிலை அணி. ஆன்சர் என்ன? சொற்பொருள் பின் வருநிலை அணி.
கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் பொருள் பின்வரிநிலை அணி. ஆன்சர் என்ன? பொருள் பின்வரிநிலை அணி. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வள்ளலார். ஆன்சர் என்ன? வள்ளலார். இன்சொல் விளை நிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாழ்மை எருவட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் உருவக அணி. ஆன்சர் என்ன? உருவக அணி. அடுத்தவினா பொருத்துக. பொருத்துகவில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? தொங்கு தேங்காய், இசை புகழ், வறுக்கை பலாப்பழம், நெற்றி உச்சி. அப்போ ஆன்சர் சி. ஆன்சர் சி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, தேமாங்கனி என்பதனுடைய இலக்கண குறிப்பு ஓமைத்தொகை, செய்கோளம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஆன்சர் என்ன சொல்லுங்க? ரெண்டுமே சரி. தேமாங்கனி என்பதனுடைய இலக்கண குறிப்பு ஓமைத்தொகை தான், செய்கோளம் என்பதனுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இது ரெண்டுமே சரி. சீவக சிந்தாமணியினுடைய வேறு பெயர் என்ன? ஆன்சர் பாருங்கள், மனநூல், முக்தி நூல், காமநூல், மூணுமே வந்து சீவக சிந்தாமணியினுடைய வேறு பெயர்கள் தான். அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. அடுத்தவினா திருத்தக்க தேவரின் காலம்? ஆன்சர் 9ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் என்ன? 9ஆம் நூற்றாண்டு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்ற முத்தொள்ளாயிர பாடல் எந்த நாட்டை குறிக்கிறது? ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்க? சேரர். எந்த நாடு? சேரர் நாடு. பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நா முத்துக்குமார். ஆன்சர் என்ன? நா முத்துக்குமார். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 வகைப்படும். ஆன்சர் என்ன? 3. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்து ஒன்றிவர தொடுப்பது அடி எனப்படும். கூற்று இரண்டு, தொடை 7 வகைப்படும். ஆன்சர் என்ன? கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. தொடை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. நேர் நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமாங்காய். கூற்று 2, நேர் நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்கனி. இதுக்கு ஆன்சர் என்ன? கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அடுத்தவினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, மாமுன் நிறை விலமுன் நேர் வருவது இயர்சீர் வண்டலை, கனிமுன் நேர் வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? கரெக்டாக சொல்லுங்க. ஆன்சர் கூற்று 1 சரி, ஆனால் 2 தவறு. ஒருத்தல் என்னும் சமுத்திரம் அந்த பேரிலிருந்து வந்தது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் உமர்காயாம். ஆன்சர் என்ன? உமர்காயாம். அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் வீமு சாம்பசிவன். ஆன்சர் என்ன? வீமு சாம்பசிவன். அடுத்த வினா பாருங்க, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறிய லத்தீன் மொழி புலவர் யார்? ஆன்சர் தெரன்ஸ். ஆன்சர் என்ன? தெரன்ஸ். திருக்குறளில் உள்ளது போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியங்களில் காண்பது அரிது என்று கூறியவர் யார்?
answer Albert Schweitzer. Answer என்ன? Albert Schweitzer. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1968. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி. அப்போ ஆன்சர் என்ன? கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.